என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. தமிழகத்தில் சமீப காலமாக தனி மனித உரிமை பறிக்கப்பட்டு, தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டு, பேச்சுரிமை பறிக்கப்பட்டு, கருத்துரிமை பறிக்கப்பட்டு ஒரு அவல நிலையில் இருக்கின்றோமோ என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. தமிழக வரலாற்றில் எத்தனையோ கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் அவ்வளவு பாடுபட்டு இலக்கியங்களை கொடுத்து இரவா புகழ் அடைந்திருக்கின்றார்கள். நம்முடைய கொடுப்பினை நாம் வாழுகின்ற காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கவிஞன், தமிழை 8 திசைக்கும் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய கவிஞன், எழுத்தாளன், ஒரு படைப்பாளி, தமிழனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கவிப்பேரரசு வைரமுத்து. கவிப்பேரரசு வைரமுத்து யார்? இவன் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி விருது, 7 முறை தேசிய விருது வாங்கிய ஒரே கவிஞன் இந்தியாவில் வைரமுத்து. மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்றால், கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் எளிய மனிதர்களின் இரட்டை காவியம் இல்லையா? அந்த அளவிலே தமிழை எளிமைப்படுத்திய ஒரு கவிஞனை எளி சொற்களால் ஒருவன் எப்படி பேசலாம்? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து என்பவன் தனி மனிதன் அல்ல, தமிழ் இனத்தின் அடையாளம். சைவமும் வைணமும் வெவ்வேறு என்று வெட்டி சாய்த்த போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மதம், மாண்டது மனித இனம் என்பதை இன்று விவாதம் செய்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதம் என்பது மாயை, மனிதன்தான் உண்மை என்பதை இந்த மதவாதிகள் என்றாவது உணரத்தான் செய்வார்கள். சங்க இலக்கியமும் சமகால இலக்கியமும் பக்தி இலக்கியம் என்று பாகுபாடில்லாமல் மறைந்த கவிஞர்களை, எழுத்தாளர்களை மேடைதோறும் வழங்கி அவர்களின் பெருமைகளை, கவிஞர்களை, எழுத்தாளர்களை மேடைதோறும் வழங்கி அவர்களின் பெருமைகளை பட்டியலிடும் ஒரு மாபெரும் கவிஞனை எப்படி ஒருவன் நாக்கில் நரம்பில்லாமல் பேச முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ராசா, ஹெச் ராசா, நீங்கள் பேசியது அனாரியத்தின் உச்சம். மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்றால், எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் எளிய மனிதர்களின் இரட்டை காப்பியம் இல்லையா? ராசா, தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் ஆண்டாளை எளிய மனிதனுக்கும் புரிய விதத்திலே பேசிய கவிஞனின் பிறப்பை எளி சொல்லால் இழிவுபடுத்திருக்கிறீர்கள். வைணவத்தை தமிழாக்கிய திருப்பாவையை கருவறையிலிருந்து தெருவுக்கு கொண்டு வந்து சாதாரண மனிதர்களின் காதுகளிலே ஊற்றிய கவிஞனை தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறாய். திருப்பாவை சமஸ்கிருதம் அல்ல, தமிழ் என்பதை உணர்ந்துகொள். உலகமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெருங்கவிஞனை அநாகரிகமாக பேசும் உனக்கு இந்த பேசும் அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? புரியவில்லை. உன்னால் தமிழ் இலக்கியத்திற்கு வைரமுத்து போல் ஒரு இலக்கியம் படைக்க முடியுமா? சோர்ந்து கிடக்கும் மனிதர்களை தட்டி எழுப்ப ஒரே ஒரு பாடல் எழுத முடியுமா? ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட தமிழனை அழிக்க நினைக்காதே. எளிய ஏழை குடும்பத்திலே பிறந்து தமிழை 23 மொழிகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்தவனை எப்படி உன்னால் பேச முடிகிறது? வைரமுத்துவின் படைப்புகளை படித்து ஆராய்ச்சி செய்து நிறைய பேர் பட்டம் வாங்கியிருக்கின்றார்கள். அவரின் படைப்புகளை பல பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைத்திருக்கின்றார்கள். அவரது உழைப்பையும் முயற்சியையும் பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய மனிதர்களின் வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டியாய் வாழும் ஒரு மனிதனை நாகரிகமற்று நாக்கில் நரமில்லாமல் எப்படி பேச முடியும் ராசா?
ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன்னை போன்ற மனிதர்களால் தான் படேல் என்ற அந்த மாபெரும் மனிதன் ஒன்றிணைத்த இந்தியாவை துண்டாடுகின்ற ஒரு தூண்டுதலுக்கு ஆளாகிவிடுமோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு வருகிறது. ராசா, உன்னை போல் நிறைய ராசாக்கள் இருக்கிறார்கள். நானும் கூடத்தான் ராசா. ஆனால் கவிப்பேரரசு வைரமுத்து போல் நல்ல அடையாளங்கள் வெகு சிலதான் இந்த நாட்டில் இருக்கின்றன. ஒன்றை அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் வம்சாவளி, எங்கள் உணர்ச்சிகளின் வடிகால் ஆயுதங்கள் தான். காலமாற்றமும் விழிப்புணர்ச்சியும் தான் எங்களை ஆயுத கலாச்சாரத்திலிருந்து மாற்றி கொண்டு வந்திருக்கிறது. நீ பேசியது கவிப்பேரரசு வைரமுத்துவை அல்ல, எங்கள் தாய் வழி சகோதர சகோதரிகளை. எங்கள் தொப்புள் கொடியை கொச்சைப்படுத்தி விட்டாய். உன்னுடைய பேச்சு எங்கள் தமிழர்களை பழித்தது, தமிழ் உணர்வுகளை சிதைத்தது. நீ தமிழனாக இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டாய். பஞ்சை பராரியாக பரதேசம் தப்பி பிழைக்க வந்தவன். அடைக்கலம் கொடுத்தது தமிழகம். ஆயுதங்களை மறந்து விட்டுமே ஒழிய தன்மானத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் இழக்கவில்லை. எச்சரிக்கை, மறுபடியும் எங்களை ஆயுதம் ஏந்தும் குற்றத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். இப்படி தவறாக பேசும் இந்த தருதலைக்கு, பராரிக்கு உடனிருக்கும் எங்கள் நல்ல தமிழ் தலைவர்கள் உடனிருக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் அவருக்கு பாடம் சொல்லக்கூடாதா, பாடம் புகட்டக்கூடாதா? என் தமிழ் தலைவர்களே, உடனிருப்பவர்களே, தயவுசெய்து அவருக்கு புத்தி புகட்டுங்கள். நீங்கள் நல்லவர்கள். ஒரு நச்சு உடனிருப்பது உடன்பாடில்லை. தமிழகத்தில் இதை துண்டாடுவதற்கான ஒரு விஷசக்தி அது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தேசியம் பேசுகின்ற நீங்கள் தயவுசெய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு உடைபட்டு விடக்கூடாது, இந்த நாடு மொழிவாரியாக மறுபடியும் பிரிந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். உடன் இருக்கும் நச்சு பாம்புகளை நசுப்புங்கள். இந்த மனிதன் உடன் இருக்கும் என் நல்ல தமிழ் தலைவர்களே, தலைவிகளே, அவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுங்கள். இந்தியாவை சிதைத்து விட வேண்டாம் என்று அறிவுறுத்துங்கள். அதற்காகவே இந்த பதிவு. மன்னிக்கவும். நன்றி. வணக்கம். In and out cinema. subscribe pannunga. Subscribe to In and Out Cinema and do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.